பாருங்க இந்த அருமையான முருங்கைப்பூ வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முருங்கைப்பூ கீரை ரெண்டு சேர்ந்து நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல நம்ம இப்போ கேப்ப மாவு, கேழ்வரகு மாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம ரொட்டியும் வடையும் சுட போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பக்கடா சுட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பூவும் போட்டு பக்கடா சுடுறது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் மிளகாய், நீங்கள் எவ்வளோக்குள்ள வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அதே மாதிரி தட்டி வச்ச பூண்டு ஒரு பத்து பல் அளவுக்கு தட்டி வச்சிருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை பாதி உப்பு மட்டும் போடுங்க, நிறையா போட வேணாம். நம்ம மாவு போட்டதுக்கப்புறமா இந்த மீதி உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம். முதல்ல இந்த கீரையோடு சேர்ந்து இதை பெசரணும்னா தான் நம்மளுக்கு அந்த காரம் எல்லாமே இதில் நல்லா கீரைக்குள்ளேயும் அந்த முருங்கை பூக்குள்ளேயும் நல்லா போய் நம்ம சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்க, கடலை மாவு சாரி கேழ்வரகு கேப்ப மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் ரவை, அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதில் மறுபடியும் நம்மளுக்கு தேவையான உப்பு, முதலே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போடணும். உப்பு ரொம்ப கரிச்சிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு, கொஞ்சம் சப்புன் இருந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் சீரகம், நல்ல வாசத்துக்காக சீரகம் போட்டுக்கோங்க. இதில் சில்லி ஃப்ளேக் நம்ம வத்தல் இருக்கு பார்த்தீங்களா, அதை லைட்டாக வறுத்து லேசாக குறை குறைன்னு அரைச்சி வச்சிருக்கிறது தான் சில்லி ஃப்ளேக்குங்கிறது. நம்ம கொஞ்சம் காட்டமாக இருந்தால் தான் அந்த வடை வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால இதை போட்டுக்கிட்டு தேவையான கொஞ்சம் எண்ணெயோ நீங்கள் சாரி கேமராவில் தட்டி விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க, பயந்துடாதீங்க. இதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான எண்ணெய், நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி வெண்ணெய் இது டால்டா போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெய் உரியாமல் இருக்கும், நம்ம சுடுற வடையினாலும் சரி எதுனாலும் எண்ணெய் உரியாது. ஃபர்ஸ்ட்ல வந்து தண்ணி ஊற்றாமலே நீங்கள் இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம பாதி இதை வந்து பக்கோடாவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு பக்கோடா இருந்தால் தான் நம்ம இப்படி பிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆனால் நம்ம ரொட்டி சுடுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இன்னும் லைட்டாக ஒரு சாஃப்டாக இது பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அப்படி உருண்டை தட்டி நல்லா கையில் வச்சோ இல்லாட்டி ஒரு பாத்திரத்துலையோ பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை இலையிலையோ வச்சு நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது நான் ஃபஸ்ட்டு முதல்ல வடை போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா நான் இதை உங்களுக்கு எப்படி பிணைஞ்சி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன கடாய் மாதிரி வச்சுருக்கேங்க, வடை சட்டி வைக்கல, ஒரு கடாய் மாதிரி வச்சுருக்கேன். அதில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நான் கடலெண்ணெயில் இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பக்கடா போட்டுடலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் மல்லி இலை வேணும்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம நான் கீரை போட்டதுனால அது வேண்டாம்னு நான் போடலை, நீங்கள் எப்படினாலும் இது பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த இருக்கு பாருங்கள், இப்படி கிள்ளி கிள்ளி தான், இப்படி பிச்சு பிச்சு தான் இப்படி தான் போடணும், இப்படி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வேகும். இப்படி உருண்டையாவோ திரட்டி போட்டால் உள்ளே வேகாது. அப்படியே கையில் உருண்டை திரட்டி வச்சுட்டு அப்படியே பிச்சு பிச்சு தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் பிள்ளையார் வச்சிடுறேன். பிள்ளையார் வச்சாச்சு, இந்த இருக்கு பாருங்க, இப்படி உருட்டி கையில் வச்சுக்கோங்க. இப்படியும் இப்படி பிச்சு பிச்சு இப்படி தான் போடணும். அப்போ தான் இது இதில் உள்ளே வந்து கனமாக இருக்காது, உங்களுக்கு நல்லா வெந்து வரும்.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் போட்ட உருண்டை அப்படியே உள்ளே இருக்கு பாருங்க, மேலே வரல, அப்போ சூடாகலை. இப்போ பாருங்க ஒரு சின்ன பீஸ் போடுறேன், போட்ட உடனே டக்குன்னு எலிமை மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு இந்த முக்கா பாத சூடு இருந்தால் உங்களுக்கு போதும். இப்போ நம்ம பிச்சு போட்டுக்கலாமா? ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வடை கருகிடும். ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் வெந்த உடனே கருப்பாயிரும். அதனால் நல்லா இப்படி பிச்சு பிச்சு போடுங்க. சின்ன சின்ன பீஸ் உள்ளே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம மொத்தமாக எடுக்கும் பொழுது ஈஸியாக எடுத்துக்கலாம். நிறைய போட்டுருங்க, உங்களுக்கு வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். நமக்கு அதுதான் கடாயில் வச்சுருக்கேன் நான். இப்போ நிறையா போட்டோம்னா கடாயில் வந்து பொங்கி வெளியில் வராது. கடலை நான் பெரும்பாலும் கொஞ்சம் பொங்கி வரும் செக்கு எண்ணெய்ங்கிறதுனால. இப்படி இடம் இருக்கிற இடத்துலலாம் போட்டு விட்டுருங்க, நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் உள்ள பாருங்கள் வெங்காயம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் கலர் மாறணும். கலர் மாறிடுச்சுனாவே நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி சலசலப்பும் அடங்கிடும். இது பாருங்கள் நல்லா அப்படியும் அந்த கேப்ப மாவு கலர்லேயே இருக்கு பாருங்க, கருப்பாகாமல். நம்ம ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுட்டோம்னா அப்படியும் போட்ட உடனே மேலே பூரா வெந்துடும், உடனே கருப்பாயிருங்க. உள்ளே வெந்து எடுக்க முன்னாடி நம்மளுக்கு கருப்பாயிரும், சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்கும். இது வந்து நல்ல நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்லாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்க நான் ரெண்டாவது இடும் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு தோசை சட்டியில் எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் தோசை சட்டி வச்சுருக்கேன். இந்த மாவில் பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சிருக்கேன். இதை நல்லா அப்படி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த தோசை சட்டி சூடாகட்டும். இதில் நம்ம லைட்டாக நெய்யாவது எண்ணெயாவது தடவிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தடியான இந்த எண்ணெய் வாங்குகிற பை இந்த மாதிரி பையில் எடுத்துக்கோ. இது வந்து பின்னாடி இந்த சீல் இருக்குது, அதனால தான் நான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எது எடுத்துகிட்டு இதில் லைட்டாக எண்ணெயை தொட்டு தடவிக்கோங்க. ப்ரெஷ் வச்சு கூட தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம இதை அப்படி தட்டி போட்டு விட்டுக்கலாம். சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இந்த பாருங்க நல்லா இப்படி வச்சு நல்லா தட்டிக்கோங்க. எவ்வளவு தின்னாக தட்டணுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம இதை எப்படி எடுத்து இந்த தோசை சட்டியில் போட்டு, தோசை சட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் இழுத்து நல்லா வெந்து வரும். சட்டியில் போட்டதுக்கப்புறமும் நல்லா அப்படி தட்டி விட்டுங்க. கொஞ்சம் இதில் சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க. இதை ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சிருந்தங்க. இப்போ பாருங்க இதை அப்படியே நம்ம திரட்டி போட்டுடலாம். நல்லா அப்படி மூடி வச்சு சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு தாங்க எடுக்கணும். இதை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க நம்மளுக்கு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த வெங்காயம்லாம் நல்லா நம்மளுக்கு கறிச்சுனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது பூவு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பூவு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம அதை இப்படி மூடி வச்சு வேக வைக்கணும்னு சொல்கிறது. மூடி வச்சு வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து போகும். இது நல்லா கருகிறதுனால புகை வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை நம்ம அப்போ எடுத்துடலாம். இப்போ பார்க்க நான் ரெண்டாவது போட்டாச்சு. இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் ஊற்றலாம், அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பக்கடாவும் சுட்டாச்சு, இந்த மாதிரி ரொட்டியும் சுட்டாச்சு, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதை இப்போ இந்த பாருங்க புகை வருது பார்த்தீங்களா, வந்தாலே நம்மளுக்கு இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா. அந்த கருப்பு வெப்பம் தெரியுது பாருங்கள், அப்படி இருந்தாலே வெங்காயம்லாம் நல்லா இதாகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான நமக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு, அதே சமயத்தில் வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.